வெல்கம் டு தேவி கஃபே. இனி நம்ம ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி பார்ட்டி காலத்து சட்னி செய்ய போகிறோம். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுவோம். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் போதும், எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சீரகம் பொரிஞ்சு வந்துட்டு நான் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு தோல் ஊற்றி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு பல்லு சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கணும். இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறணும். இப்போ பூண்டு வதங்கின பேருக்கு நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் சேர்த்துடுவோம். சேர்த்து இது நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். உங்களுக்கு ஃப்ரையாகும். அப்புறம் இதோட கூட நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். நல்லா லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வதங்கிட்டு இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை சேர்த்துடுவோம். இந்த வேர்க்கடலை நல்லா லேசாக சூடுபடுத்திக்கணும். உங்களுக்கு பச்சை வெக்கலையாக இருந்தால் வறுத்துக்கோங்க, வறுத்த வெக்கலையாக இருந்தால் லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. பிறகு இப்போ இந்த வேர்க்கலையை வறுத்துட்டோம். இப்போ வறுத்த வெக்கலையை நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்த பூண்டு பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்கன்னா, இதோட கூட இந்த வறுத்த வெக்கலையை நான் சேர்த்துன்றேன். நான் இப்போ நான் வேர்க்கடலையை சேர்த்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் வந்து இதோட கூட ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை போட்டு இதுவும் லேசாக வறுபட்டுக்கணும். லேசாக நம்ம வறுத்துக்கலாம். இதை இது சூடெல்லாம் மன தேவையில்லை, எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி அந்த வதக்கி சூடே இருக்கும். லைட்டாக சும்மா ஒரு போட்டு ஒரு பாட்டு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு உடச்சக்கடலை நல்லா வறுபட்டுரும். உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலையும் வறுத்தாச்சு. இதையும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்றேன். வேர்க்கடலையும் உடச்சக்கடலையும் சேர்த்துட்டேன், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். வந்து ஒரு சின்ன சைஸு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். அந்த புளியை சேர்த்துடுவோம். சேர்த்து இது அந்த சூட்டில் நம்ம லைட்டாக வறுத்துப்போம். இப்போ வந்து நான் புளியை கூட போட்டுட்டேன். இல்லை எல்லாமே இருக்குது. இப்போது என்ன இருக்குன்னா இஞ்சி, சரி இதில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் உரச்சக்கடலை, வேர்க்கடலை, கொஞ்சமாக புளி போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே எல்லாம் வறுத்துட்டோம். வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இதில் எல்லாம் ஆறட்டும். ஆறின பேருக்கு எப்படி அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். வச்சுக்கணும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டா பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு, உப்பு போட்ட பிறகு நான் வந்து நல்லா ஒரு குத்து அளவுக்கு இது ஒரு குத்து அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தண்ணி அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நான் மாற்றிட்டு நல்லா தண்ணி கூட்டி கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணி சட்னி இல்லை, இந்த சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க. இதோட கூட தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கிட்டியமாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொட்டி நல்லா தண்ணி சட்னியாக அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு திருமாறணும், தாளிக்கணும். தாளிக்கிறது என்னன்னு சொல்கிறேன். தனியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உச்சமாக இருக்குது, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த தாளிச்சு சட்னியில் சேர்த்துடுவோம். பாருங்கள், சட்னியில் வந்து நான் தாளிச்சிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கணும். நம்ம வந்து தாளிக்கும் போதே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன், அதாவது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்துக்குள்ள அதை வறுத்தது மாதிரி பெருங்காயத்துக்கு சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அவ்வளோதான். பிறகு சூப்பரான பார்ட்டி காலத்து கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுத்து.
இந்த கொத்தமல்லி சட்னி வந்து எல்லாத்தையும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.